ஹலோ நண்பா, வெல்கம் டு கட்லட் என்டர்டைன்மெண்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஐடி வெரிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது யூடியூப்பில் நம்ம மானிட்டைசேஷன் எனேபிள் ஆனதுக்கப்புறம் சில விஷயங்கள் பண்ணணும். அதில் முக்கியமான ஒன்று தான் ஐடி வெரிஃபிகேஷன். அதுதான் நம்ம ஏற்கனவே மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம வர காசு வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பிகாஸ் மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணாலும் இந்த மாதிரி ஐடி வெரிஃபிகேஷன், அட்ரஸ் வெரிஃபிகேஷன் எனக்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் பண்ணால் தான் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணி வந்து நம்மளால வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ இது எப்போ வரும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணக்கப்புறம் ஒரு $10 ஆர் $15, அதாவது குறிப்பிட்ட டாலர்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த டாலர்ஸ் நீங்கள் ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு மெயில் வரும் யூடியூப்லேருந்து, அந்த மெயிலில் ஓப்பன் பண்ணி தான் வெரிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த ஐடி வெரிஃபிகேஷனுக்கு மெயில் வரும்னா, நீங்கள் முக்கியமாக நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணியிருக்கணும். ஸோ அதை பற்றி நாங்கள் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பார்க்கலாம். சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் அந்த மாதிரி மெயில் வந்தால் நீங்கள் எப்படி ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு ஃபுல்லான டீட்டெயிலான வீடியோ இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. ஓகே காய்ஸ், உங்களுக்கு வந்த மெயிலை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ஐடியை வெரிஃபை பண்ணால் தான் உங்களால் பேமெண்ட் ரிசீவ் பண்ண முடியும். ஸோ இந்த ஐடி வெரிஃபிகேஷனுக்கு என்ன பண்ணுன்னா, கீழே ஒரு வெரிஃபை நோன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் நேராக ஒரு அடுத்த ஒரு பேஜுக்கு கொண்டு போகும். அந்த பேஜில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு ப்ரூஃபை அப்லோட் பண்ணணும், அதாவது கவர்மெண்ட்டோட ப்ரூஃப், அதாவது கவர்மெண்ட் நமக்கு தந்த ஓட்டர் ஐடி மாதிரி, டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி ஒரு பேன் கார்டு கூட அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களில் எதோ ஒன்று நீங்கள் அப்லோட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபோனில் பண்ணுறதுனால நம்ம டெஸ்க்டாப் சைடு போயிடலாம். ஸோ டெஸ்க்டாப் சைடில் இந்த ஒரு ஸ்க்ரீன் வரும், இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் பாஸ்போர்ட், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே கூகுள் ஆட்சன்ஸில் நம்மளோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம், அது ஒரு டைம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே கொடுத்த அந்த டீட்டெயில்ஸும் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிற ஏதோ ஒரு, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேன் கார்டு அப்லோட் பண்ணுறோன்னு வைங்க, அந்த பேன் கார்டில் இருக்கிற நேம் அண்ட் டீட்டெயில்ஸும் நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸும் 100% அப்படியே இருக்கணும். ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் நமக்கு இது வந்து வெரிஃபை ஆகாது. ஸோ அதெல்லாம் செக் பண்ணியே பார்த்துக்கலாம். நீங்கள் ஏற்கனவே கொடுத்தது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா எடிட் பண்ணி கூட மாற்றிக்கலாம். அப்படி எடிட் பண்ண உடனே நீங்கள் வெரிஃபை பண்ணாதீங்க, ஒரு 2 days வெயிட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வெரிஃபை ஆகும். ஸோ நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். ரெக்குயரிங் டாக்குமெண்டேஷன் மிஷின் இருக்குது, அது கீழே அப்லோடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட ஃபோனில் இருக்கிற இது போயிடும். ஸோ நம்ம ஏற்கனவே நமக்கு டாக்குமெண்ட் வந்து நம்ம இது பண்ணியிருப்போம், ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்போம், அந்த டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிட்டோம், நாங்கள் பேன் கார்டை தான் அப்லோட் பண்ணுறோம். ஓகே, நம்ம பேன் கார்டு அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இது எதுக்குன்னா, நம்ம ஃப்ராட்லேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான், எந்த ஒரு தப்பான இதுவும் நடக்கக்கூடாது, அதுக்காக தான் ஒரு வெரிஃபிகேஷன். சப்மிட் கொடுத்துக்கலாம். சப்மிட் கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். நம்ம இதில் காட் இட்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஒரு மெயில் வரும். ஓகே காய்ஸ், நம்ம சப்மிட் பண்ணியாச்சு. வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் காட்டின்னு கொடுக்குறப்போ, ஸோ அதிலே சொல்லியிருப்பாங்க ஒரு 2 days வந்துடும்ட்டு. ஸோ நம்ம வெரிஃபிகேஷன் கொடுத்த ஒரு 2 days வந்துடும். ஓகே காய்ஸ், மெயில் வந்துருச்சு. நமக்கு எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 hoursலேயே மெயில் வந்துச்சு உங்களோட ஐடி வெரிஃபை. ஓகே காய்ஸ், இது ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். அந்த மெயிலில் போய் வெரிஃபை எனக்கு கொடுத்தாலே நம்ம பேஜுக்கு ஓப்பன் ஆகி போயிடும், அதில் ஒரு டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணால் போதும். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செக் பண்ணி தான் அப்லோட் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கான ஐடி வந்து வெரிஃபை ஆகும். அந்த நேமும் நம்ம ஏற்கனவே கொடுத்த நேமும் இதுலேயே ஒரு சின்னதாக ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் வெரிஃபை ஆகாது. ஸோ இது வெரிஃபை ஆனால் தான் உங்களுக்கான பேமெண்ட் வந்து நம்மளால் ரிசீவ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஐடி வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் ஒரு பின் வெரிஃபிகேஷன் இருக்குது, அதாவது நம்மளுடைய அட்ரஸ் வெரிஃபிகேஷன். அதை பற்றியும் கூடிய சீக்கிரம் நம்ம வீடியோ போடுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.